Hi friends, welcome to Hema Viswa. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்ய நமக்கு 1 மினிட் இருந்தாலே போதுங்க. வாங்க எப்படி செய்யலன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 தக்காளி பழத்தை, பெரிய சைஸ் தக்காளி பழம் 1 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக அரைச்செடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் உளுந்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அதையும் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கரெக்டாக வெந்து வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த டைமில் நம்ம 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த சட்னி நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம சட்னி எது ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 2 நிமிஷத்தில் குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த சட்னி. இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த வெங்காய தக்காளி சட்னியை இந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய சட்னி இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு வெங்காய சட்னி. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி நமக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட்டபிள் ஆகுங்க. நம்ம டக்குன்னு 1 மினிட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 செகண்டில் கூட ரெடி பண்ணி இது சூப்பராக உங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் செய்வீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.